மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழு வீச்சோடு சென்னை மாநகராட்சி இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சார், இப்போ வீடுகளில் முதல்லாம் வீடுகள்லாம் ஆய்வு செஞ்சோம், இப்போ கொசுத்துள்ள எல்லா இடத்துலையுமே சென்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு. மாநகராட்சி சார்பில் வீடு வீடாக இந்த மாதிரி முயற்சிகள் எதாவது செய்வோம்? முதல்ல எடுத்து செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பண்ணுறான். ஆனால் சென்னை பெரிய பரப்பு நிலப்பரப்பு உள்ள பகுதி, அவ்வளவு இன்சு நெருக்கமாக செய்ய முடியுமா என்பது தெரியல. ஆனால் முயற்சி பண்ணலாம், கொண்டு போகலாம். இல்லை இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கான்ட்ராக்ட் விட்டு அவங்க இவ்வளவு டன்னு வந்து குப்பை அள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. புது முயற்சியாக இரவுகளிலேயே குப்பைகள் எல்லாம் அள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. காலையில் எங்களுடைய அலுவலர்கள் எந்தெந்த இடத்துல தேங்கி இருக்கிறது என்பதை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மறுநாள் அந்த இடத்தில் குப்பை இல்லாத அளவிற்கு அந்த பணி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே இன்னும் எங்கேயாவது குறிப்பிட்ட இடம் சொன்னால் அதை கவனிக்க சொல்லி அதிகாரிகள் மூலமாக செய்யலாம். குறிப்பிட்ட இடம் சொல்ல வேண்டும். சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறையில் இந்த மாதிரி கொசு ஒழிப்பு பணியை வரும்போது நிறைய காலி பணியிடங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இருந்துட்டே வருது. எஸ்ஐ வந்து அவங்களுக்கு 200 எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல 100 எஸ்ஐ தான் இருக்காங்க, எஸ்ஓ இருக்காங்க. இப்போ மண்டம் வந்து பணம் ஆயிடுச்சு, மத்திய அரசுலேருந்து நிதி வர ஆரம்பிக்கும். இந்த காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? எடுக்கலாம். காலி பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்படும். பொதுவாக இந்த துறையிலேயே நீண்ட காலமாக காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. அது நிதி சுமையின் காரணமாக உடனடியாக நிரப்புவதற்கு சிரமம் இருக்கிறது. நான் முதலமைச்சரோட கலந்து பேசியிருக்கிறேன். ஏற்கனவே அது கோப்புகள் ப்ராசஸில் இருக்குது. அது முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று காலி பண்ணிடங்கள் நிரப்புவதற்குரிய முயற்சி எடுக்கப்படும், அது நிரப்பப்படும். சிறப்பு நிதியாக தந்தார் கடந்த ஆண்டு 7 மாத காலத்திற்குள்ளாக 500 கோடி தந்திருக்கிறார். மீண்டும் இப்போது எல்லாம் மாநகராட்சி மன்ற புதிய உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் என்ன தேவை என்பதை அறிந்து அவர்கள் சொல்லுகிறதை முதலமைச்சரும் சொல்லி நிச்சயமாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு சிறப்பு நிதி அரசாங்கத்திடம் பெற்று அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். இது ஏதோ வார்த்தைக்காக சொல்ற பணியில் நிச்சயமாக நடைபெறும். ரோடுகள் கிட்டத்தட்ட 3000 ரோடுக்கு மேலே போட்டுருக்குறாங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கணக்கு தெரியல எனக்கு, சரியாக இல்லை. ஆனால் ரோடு பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் சாலை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் இந்த எலெக்ஷன் வந்ததுனால கொஞ்சம் டெண்டர் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் உடனே வேலை ஆரம்பிச்சிடுவோம். புதிய மழைநீர் வழிகள் அமைப்பதற்கு திருப்பூர் கமிட்டி வந்து அமைச்சாங்க. திருப்பூர் கமிட்டி அமைச்சு சென்னையில் இந்த உடனடியாக இந்த இடத்துல இதை பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை இடத்துல பணிகள் தொடங்கி இருக்கு? இல்லை சார், அவங்க என்ன ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கல. இல்லை, முதல்கட்ட அறிக்கை முதல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது இன்னைக்கு பட்ஜெட்டில் தானே தெரியும் எந்தெந்த இடத்துல ஒதுக்க போகிறோம், என்ன பணி செய்ய போகிறோங்கிறது பட்ஜெட்டில் இந்த வருஷம் முடிச்சுருவாரு தலைவர். அதில் அவங்க கொடுக்குற கமிட்டி அறிக்கை முதல் அறிக்கை தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் எலெக்ஷனில் 1 மாதம் இல்லை, எனக்கு அது அதை பற்றி முழு விவரம் தெரியல. இந்த எல்லாம் வெளிப்பக்கம் இருந்ததுனால அறிக்கை வந்துட்டதுன்னா அதை முழு இந்த முதலமைச்சர் அடுத்த வெள்ளம் மழை பெய்கிற போது எந்த இடத்துல தண்ணீர் தேங்கக்கூடாதுன்னு தான் உத்தரவு போட்டுருக்கா. அது எப்படி நடக்காது? முதல்ல வந்து ஸ்மார்ட் சிட்டி கிரீநகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக விசாரிக்க தனி குழு விசாரணை குழுவே அமைக்கப்படுன்னு சொல்லி தொடர்ந்து தெரிவித்துட்டே இருந்தாரு. இப்போ நேரில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுவுமே அந்த பணியில் துரிதப்படுத்தப்படுமா இல்லை குழு வந்து இப்போ அமைச்சாரா சார்? இல்லை, குழு அமைக்கப்பட போகிறது. குழு அமைத்து விசாரித்து அவர் தருகிற அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளை பற்றி தான் விசாரிப்பதற்காக அந்த குழு அமைக்கப்பட இருக்கிறது. எனவே மாநகராட்சியில் தினந்தோறும் நடைபெறும் பணியில் ஏதாவது தவறு இருக்குமானால் இருக்கிற அதிகாரிகளே அதை விசாரிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். இதுவரை கொஞ்சம்
இப்போதான் பல்லாங்க கவுன்சிலர்ஸ் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. உடனுக்குடன் உங்களுக்கும் தெரிய போகுது, எங்களுக்கும் தெரிய போகுது. அதனால் அதில் ஒன்றும் டிலே ஆகாது, வேலை நல்லா நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியினுடைய எல்லைகளில் இருக்கிற, நகராட்சியினுடைய எல்லையில் இருக்கிற கிராமங்களை நகராட்சியுடன் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தலைவருடைய பதவி காலம் முடிகிற வரை அவர் தலைவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதற்குள்ளாகவே அந்த பணியிலே நகரத்தில் இருப்பதைப் போல பாதாள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்துவதற்கும் குடிநீரை கொண்டு வந்து சேர்க்கிற பணியும் தொடர்ந்து நடைபெறும். அது இந்த ஆண்டே தொடங்கும். எல்லா மாநகராட்சியும் சுற்றி இருக்கிற இணைத்திருக்கிற பகுதியில் அந்த பணி தொடங்கும். அதற்கான நிதி கேட்டிருக்கிறோம், நிதி கிடைக்கும். அந்த பணி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு திமுக வந்து முதலமைச்சர்ல தலைவர் கட்சி தலைவர்கள முடிவெடுக்கணும். சென்னையோட இணைக்கப்பட்ட அந்த புறநகர் பகுதியில் வந்து இன்னும் வந்து அடிப்படை இப்பதான் அது சொன்னாங்க. இணைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் நகரத்தில் என்ன வசதிகள் இருக்கிறதோ அதே போல் அந்த பகுதியில் குடிநீரும் பாதாள சாக்கடை திட்டமும் கழிவறையும் மழைநீர் வடிகாலும் எல்லாம் இணைக்கப்படும். மெட்ரோ வாட்டரும் கொண்டு போய் ட்ரைனேஜும் கொண்டு போகிறோம், கழிவறை அது கொண்டு போகிறோம், எல்லா இடத்தையும் கொண்டு போகிறோம். இப்போ கூட கேட்டிருக்காங்க, நேற்று குன்றத்தூர் நகராட்சி ஆச்சுன்னு அந்த அமைச்சர் சொன்னார், எங்கள் செம்பரம்பாக்கம் எங்கள்கிட்ட இருக்க குன்றத்தூர்லேயும் பூந்தமல்லியிலும் என்ன குடிக்கிற தண்ணி வரலன்னாங்க. ஏற்கனவே பைப்லைன் இருக்குது, கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். எனவே அந்த பகுதிக்கு குடிநீர் கொடுக்குற பணியை மெட்ரோ வாட்டர் செய்யும்.